வெல்கம் டு வெனிலிங்கம் பாலகிருஷ்ணன். நீங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் இந்தியா அந்த மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சின்ன சப்ஸ்கிரிப்ஷனும் இது போன்ற ஒரு பெரிய வீடியோக்கெலாம் மேக் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். பங்களாதேஷ் இந்தியா பிரம்மதேசா அப்படிங்கிற ஒரு ஸ்டேடியத்தில் வந்து நடந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு நடந்த ஒரு மேட்ச்சு. ஆனால் இதில் யார் வின் பண்ணாலும் யார் லாஸ் ஆனாலும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இந்த சீரியஸில் வந்து பங்களாதேஷ் வந்து அதாவது கண்டக்ட் பண்ணக்கூடியது கடைசி மேட்ச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து 260 ரன் வந்து பங்களாதேஷ் வந்து அடிச்சிருந்தாங்க. 266 அடித்தா இந்தியா வின்னு. ஆனால் வந்து பெரிய லெவலில் வந்து யாரும் வந்து பங்களாதேஷ் இதில் வந்து சோபிக்கலை. ஆனால் சாகிப் மற்றும் தௌஹித் அவங்க ரெண்டோடைய பார்ட்னர்ஷிப்பில் தான் வந்து ஓரளவு வந்து நல்ல ஒரு ஸ்கோர் வந்துருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பேட்டிங் பண்ண வந்துருந்தாங்க. பேட்டிங் பண்ண வரும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரோஹித் வந்து டக் அவுட்டில் போயிட்டப்பில், அப்புறவு திலக் வர்மா அப்படிங்கிறவர் வந்து ஒரு 5 ரனில் வந்து அவுட் ஆகிட்டார். அவர் தான் புதுசாக வந்து பண்ணியிருக்கப்பில். அடுத்தது கிசான் இசான் அவர் வந்து பார்த்திங்கன்னா 5 ரனில் டக் அவுட் ஆகிட்டார். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து நம்ம சுபன் கில் தான் வந்து தொடர்ந்து அடிச்சிருந்தாப்புல. ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா 117 பந்தில் செஞ்சுரி போட்டாப்புல. மொத்தம் வந்து அவர் வந்து 131 பால்ஸ் மீட் பண்ணி 121 ரன் அடிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து 8 பவுண்ட்ரி அண்ட் 5 சிக்ஸஸ் வந்து அடங்கும். நிஜமாவே வந்து இது ஒரு பெரிய ஸ்கோர் தான் சொல்லணும். ஏன்னா வந்து யாருமே இதில் வந்து லீட் கொடுக்காத ஒரு சூழ்நிலையில் சுபன் கில் வந்து லீட் கொடுத்துருந்தார். இது வந்து இப்போ ஒரு பெரிய தொடக்கமாக இருந்துச்சு. பெரிய தொடக்கமாக இருந்தாலும் கூட அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா அவர் கடைசியில் கேட்ச் ஆயிருவாப்பில். மெகதி காசன் அப்படிங்கிற ஒருத்தர் பவுலிங்கில் வந்து அவர் வந்து அவுட் ஆயிருவாப்பில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அக்சர் பட்டேல் அவர் சர்துர் தாகுல் ரெண்டும் இருந்தாங்க. ஆனால் ரெண்டு பேருமே நல்லா அடிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது லாஸ்ட்டில் 48th ஓவர் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு பாலில் பார்த்திங்கன்னா நம்முடைய அக்சர் பட்டேல் வந்து ஒரு 4/6 அடிச்சிருந்தாப்பில். அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா 12 பாலுக்கு வந்து 17 ரன்ஸ் அப்படி தேவை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தாப்பில் போயிட்டு இருந்தது வந்து சூப்பராக இருந்தது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா வந்து நம்ம தாகூர் வந்து அவுட் ஆயிருவாப்பில். அக்சர் பட்டேல் பார்த்திங்கன்னா வந்து 34 பாலுக்கு 42 ரன் அடிச்சிருந்தார். இது நல்ல ஸ்கோரு. அதுக்கப்புறம் அக்சர் இவர் அவுட் ஆனதுக்கு பிறகு என்னாச்சுன்னா நம்ம சமி வந்தாப்பில் என்ன பண்ணுவாப்பில் லாஸ்ட் ஓவரில் வந்து 3 பால் வந்து டாட் ஆயிரும். அடுத்தது வந்து ஒரு பவுண்ட்ரி அடிப்பார். பவுண்ட்ரி அடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு 2 ரன் உடம்பு என்னாச்சுன்னா ரன் அவுட் ஆயிடுவார். ஸோ இதனால் வந்து 259 வந்து இந்தியா வந்து அவுட் ஆயிரும். இது மூலம் வந்து 6 ரன் கேஸில் வந்து பங்களாதேஷ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 11 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க திரும்ப நம்மள்ட்ட வந்து வின் பண்ணுற மேட்ச் இந்த மேட்ச்னு சொல்லலாம். நிறைய டைம் வந்து பங்களாதேஷ் இந்தியா நிறைய மேட்ச் நடந்திருக்கு. அதில் மேக்ஸிமம் வந்து இந்தியாவில் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பங்களாதேஷ் வந்து சின்ன நாடாக இருந்தாலுமே அவங்கள்ட்ட வந்து நல்ல பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நிறைய மேட்ச் அவங்களும் நம்மள்ட்ட நம்மள்ட்ட வின் பண்ணியிருக்காங்க. அது வந்து நல்ல ஒரு டீம்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனல்ஸ் வந்து நடைபெற இருக்கிறது. இந்தியா வெர்சஸ் இலங்கை. இதில் வந்து யார் வந்து வின் பண்ணி ஆசியாகப் வந்து வின் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது போன்ற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் போது உங்களுக்கு வரது உங்களை நன்றி பாலசன். தேங்க்யூ ஹேட்ஸ் ஆஃப்.